யார் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுறாரு. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருவாரூர் தங்கராசருடைய விழா, இல்லத்து விழா, அதில் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு முதல்வர். எம்ஆர் ராதா வந்திருக்காரு, எம்ஆர் ராதா பேசி முடிச்சு உட்காந்துறாரு. எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சு மொத்தம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணன் எம்ஆர் ராதா அவர்கள் பேசும் பொழுது என்னை எம்ஜி ராமச்சந்திரனே குறிப்பிட்டார். என்னை நீங்கள் வந்து முதல்வர்னு சொல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு மனசு வர வந்திருக்க வேண்டாம். என்னை புரட்சி தலைவர்னு சொல்ல உங்களுக்கு மனசு வந்திருக்க வேண்டாம். தம்பி ராமச்சந்திரன் சொல்கிற கூட மனசு வந்திருக்க வேண்டாம். நான் சுட்டனே ஒருத்தன் அப்படின்னா சொல்லாமலண்ணே, அப்படி என்னன்னே உங்களுக்கு என் மேலே வெறுப்புங்கிறாரு. எம்ஆர் ராதா ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காரு, யாரெல்லாம் எங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியும், நீ சும்மாரு அப்படின்னு. அப்போ ஒருத்தர் அந்த விழா மொத்தமும் ஒருத்தர் எவ்வளோ குமஞ்சிருப்பார், என்னடா ஆளாளுக்கு நம்மளை புரட்சி தலைவருங்கிறாங்க முதல்வருங்கிறாங்க எல்லாம் சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காருன்னா, அதுதான் எம்ஆர் ராதா. நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் சொல்லுவேன், உலகம் விரும்புதுங்கிற காலம் ஒன்று சொல்ல மாட்டேன்னா அப்படிங்கிறதுல கடைசியில் விடாப்பிடியாக இருக்குதுல்ல. பெரியார் அவர்கள் இறந்து போகிறாரு. பெரியார் இறந்து போய் அடுத்த நாள் வந்து 25ஆம் தேதி என்றைக்கு வந்து ராஜாஜி ஹாலில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கும் பொழுது அங்கே எம்ஜிஆர் வர்றாரு. வந்த எம்ஜிஆர்கிட்ட வந்து திரு எம்ஆர் ராதா அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறார். என்னென்னா, அப்போ அண்ணாதிமுக தொடங்கிட்டார் அவர், அண்ணாதிமுக வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு இருந்த ஒரு தலைமை இறந்து போயிட்டான், இப்போ திராவிடர் கட்சி வந்து ரெண்டு கட்சியாக நிற்கக்கூடாது, காலத்தின் தேவை கருதி நீ கட்சியை கலத்து திமுகவுக்கு திரும்ப வந்துடு, இது ரொம்ப முக்கியம், இப்போ போய் ரெண்டாக நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கலை. இது வந்து ராஜாஜியால் நடக்குது பேச்சு, அதை ஐயா பதிவு பண்ணுறாரு. ஏன்னா ஒரே திராவிட கட்சியாக இருந்துட்டால் அதை வீழ்த்தவே முடியாதுன்னு நம்புகிறார் எம்ஆர் ராதா. அதை எம்ஜிஆர் கேட்கல. ஆனால் அன்னைக்கு எம்ஆர் ராதாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த கட்சி ரெண்டு கட்சியாக இருந்தால் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் மோடி எங்கள் டேடின்னு சொல்கிற ஒருத்தன் வந்துருவான்னு அவர் தெரிஞ்சிருக்கு. தன்னை டேடின்னு கூப்பிட்டாலே மோடி பக்கம் போயிடுவார்னு அவர் தெரிஞ்சிருக்கு இல்லையா. இல்லாட்டினா போய் திராவிட கட்சி ரெண்டாக இருக்க வேணாம் ஒன்றா கிட்ட சொல்லியிருப்பாரா. எம்ஆர் ராதா கிட்ட உங்களுடைய சினிமா வாழ்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அது நாடகத்தில் நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், ஒரு ரிட்டையர் லைஃப் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக சினிமா போனேங்கிறாரு. எது சினிமாவில் உச்சக்கட்டத்தில் இந்த காலகட்டம் ரிட்டையர் லைஃபா, ரிட்டையர் லைஃப் ஆக போகும்போது நடிகை கூட என்ன செய்யறேன்னு தெரியாமல் நாட்டுக்கு முதல்வர் ஆயிருமோ எம்எல்ஏ ஆயிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உச்சத்துலேருந்து அத்தனை நீ நடிகனும் அத்தனை தயாரிப்பாளரும் அத்தனை பட முதலாளிகளும் தேடிக்கொண்ட காலகட்டத்தில் அது ரிட்டையர் லைஃப்ங்கிறார். போகிற போக்கில் ரத்த கண்ணீர் படமும் எடுக்க போகும்பொழுது அவ்வளவு பேரும் சொல்லியிருக்காங்க அந்த படம் ஓடாது. எம்ஆர் ராதா வச்சு படுகிறதா, எம்ஆர் ராதா ஒழுங்காக நடிக்க வர்றதா, ஏன் நாடகத்துக்கு போயிட்டு வரல, எம்ஆர் ராதா வச்சு படம் முடிகிறதா. எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை வந்து திரு சோமசுந்தரம் அவர்கள் வந்து அப்படியே வரி மாறாமல் எழுதுறாரு. எம்ஆர் ராதா வச்சு விட்டு எப்படி எடுப்பீங்க, அவர் எப்படி படப்பிடிப்புக்கு வருவார், அவர் எப்படி முடிச்சு கொடுப்பாரு, அப்படியே முடிச்சு கொடுத்தாலும் அந்த படத்தை ரெண்டாவது காட்சி பார்க்க யார் வருவார். ஏன்னா அவருடைய நாடகத்தை ரெண்டாவது காட்சி ஏன் பார்க்க வர்றான்னா, காட்சிக்கு காட்சி வசனம் மாறும், காட்சிக்கு காட்சி மாப்போசி சாவார், இன்னொருத்தர் சாவார், ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சினிமாவாக எடுத்துட்டால் ஒரே காட்சி தான், அது வந்து ரசிகனோட நேரடி கனெக்ஷன் இல்லையேன்னு நினைக்கிறாரு, நினச்சி சொல்கிறாங்க வேண்டாம்னு. ஆனால் படத்துக்கு வந்த முதலாளிட்ட எம்ஆர் ராதா அவர்கள் ரெண்டு கண்டிஷன் தான் வைக்கிறாரு. ஒன்று, கேபி சுந்தரம்ல கூட சம்பளம் தரணும், அவங்க சொன்னது போல் 1.5 லட்சம் ரூபா கொடுங்க நான் வர்றேன். ரெண்டாவது, இந்த படத்துடைய கிளைமேக்ஸை மாற்றவே கூடாது. என் மனைவி மிக ஒழுக்கமானவர், நான் ஒழுக்கம் கெட்டவன், நான் நோய் வந்தவன், நான் இப்படி ஆயிட்டேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைச்சு கொடுக்க வேண்டியது மனம் திருந்திய என் பொறுப்பு. அதனால் மிக ஒழுக்கமான மிக நல்லவனான என் நண்பனுக்கு என் மனைவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறத நாடகத்தில் அந்த கிளைமேக்ஸ். நீ என்ன அந்த படம் எடுக்க ஆரம்பித்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா முதல்ல எல்லாம் பிரமாதம் ஆரம்பிப்பான், கொஞ்சம் கொஞ்சம் போக என்ன ஆகும்னா, இது பி சென்டரில் ஒத்துக்க மாட்டாங்க, இது சி சென்டர் ஒத்துக்க மாட்டாங்க, இதை லேடிஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே செஞ்சு கருத்தை படத்தை பழைய படமாக்குவாங்க. எம்ஆர் ராதாவுக்கு என்ன, நான் பெரியாரின் கருத்தை பேச வந்துடுவேன், ஒரு பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைப்பது என்பது இந்த கதையினுடைய மையம், முக்கியம் அதுதான், அதை மாற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த படம் தான் எடுக்கிறேங்கிறாரு. அப்படி எடுத்து தான் அந்த படம் அந்த போடு போட்டுச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்த பொழுது அதே கதையை எம்ஆர் ராதா நாடகமாக போட்டார், நாடகமும் அந்த போடு போட்டுச்சு. எஸ்ஐபி ஐயர்னு ஒருத்தர் வந்து ரத்தமே இருக்கிறாரு, ஒரு ஜட்ஜு, இவர் ரத்தக்கண்ணி நாடகம், ரத்தக்கண்ணி நாடகத்தில் ஒரு வசனம் வரும், எம்ஆர் ராதாவை பார்த்து எய்தாப்பிலுக்கு ஒருத்தருக்கு நடிகை சொல்லுவார், நீலாம் நடித்து எவன்டா பார்ப்பான் அப்படின்னு. எம்ஆர் ராதா உடனே திரும்பி இசைப் பெய்யற ஒரு தடவை பார்த்துட்டு பார்ப்பான்டா அப்படின்னு. அது எல்லா காட்சியிலையும் இருக்காது, இசைப் பெய்யர் தலைமையிற்கு வந்தால் இருக்கும், உன் நாடகத்தில் எவன்டா பார்ப்பானா, பார்ப்பான் பார்ப்பான்டான்னு. அப்போ இப்படி அந்த கணத்தில் அதை உடனே சொல்வதற்கு இல்லை, அதை செய்வதற்கு இல்லை, பெரியார் தலைமை தாங்குறாரு நாடகத்தில்ன்னு சொல்கிறாரு, சொல்லியிருக்காரு, அறிவிச்சிருக்கு, வந்தாச்சு. சில காட்சிகள் முடிஞ்ச உடனே பெரியார் தலைமையிற்க தலைமையுறை பேச அழைக்கிறார் எம்ஆர் ராதா மேலே. கீழே உட்காந்துருந்த ஒருத்தன், ஏய் ராதா
நாங்கள் வந்து நாடகம் பார்க்கத்தான் வந்தோம், பெரியார் பேச்செல்லாம் கேட்க வரல அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்றான். எப்போவுமே இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் செந்தில் சொன்னார்ல, அந்த மாதிரி வந்து கமெண்ட்டு தானே, கூட்டத்துக்குள்ள கத்துறது தானே. எம்ஆர் ராதா மாதிரி பெரியார் மாதிரி மேடையில் தனியாக ஏறி பேசுறதுனா தான் துணிவு வேணும், கூட்டத்துக்குள்ள கத்துறதுக்கு எதுக்கு துணிவு? அப்படி கூட்டத்துக்குள்ள கத்துறான், ஏய் ராதா நான் உங்கள் நாட்டை தான் பார்க்க வந்தேன், பெரியார் பார்க்கலாம், பெரியார் பேச்செல்லாம் கேட்க வரல அப்படின்னு. எம்ஆர் ராதா உள்ளே வந்து எவ்வளோ அது விடுகிறாரு, அமைதியாயிருவான் இல்லை, எவன் சொன்னானோ அவனுக்கு சொல்கிறேன், நாடகம் முடிஞ்சிருச்சு நீ போகலாம், இனிமேல் பெரியார் பேச்சு தாங்கிறது, நீ நாடகம் பக்கத்தில் காசு கொடுத்த, நான் சொல்கிறேன் நாடகம் முடிஞ்சிருச்சு கிளம்பு எல்லாருங்கிறாரு, இனிமேல் பெரியார் பேசுவாருன்னு. அவன் என்ன ஆவான் இப்போ எந்திரிச்சான் தெரியும் அவனுக்கு, இன்னொன்று நாடகம் முடிஞ்சிருச்சுன்ட்டான் நடத்துகிறாள். அப்போ இதை போல் ஆன் த ஸ்பாட்டில் சொல்கிறதுல அடிக்கிறது இருக்குல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன் எதிரியை ஏறி அடிச்சிடணும்னு. எம்ஆர் ராதன் ஏறி வச்சு ஏறி அடிக்கிறார் ஒருத்தனையும். அவர் இங்கே சென்னை வீட்டிலேருந்து கேளம்பாக்கத்தில் வந்து பண்ணை வச்சுருந்தாராம் எம்ஆர் ராதா. அந்த பண்ணைக்கு அந்த காரில் அந்த சொகுசு காரில் வந்து வைக்கலை ஏற்றி பண்ணையில் வேலை செய்கிற ஆட்டில் ஏறி உட்கார வச்சு சீக்கிரம் போகப்பான்னு அனுப்புவாராம். இதை கேள்விப்பட்ட திரு சிவாஜி நேசன் அவர்கள் என்னென்ன இப்படி ஒரு காரை வாங்கி வச்சுருக்கோம், ஏன்னா அவர் இப்படி கார் வச்சுருக்காரு, இப்படி காரை வாங்கி வச்சுருக்கோம், நீங்கள் பாட்டு இதில் வைக்கலை பண்ணை ஆட்டிலாம் ஏற்றி அனுப்புறீங்களே அப்படின்னா, நீ என்னப்பா அதுக்கு என்னப்பா மரியாதை, அது ஒரு பெயிண்ட் அடித்த தகரம் போகிற இடத்துக்கு வேகமாக கொண்டு போய் சேர்க்குதுன்னு அனுப்ப வேண்டியதானதில்ல, இவன் எதுக்கு போகிறான், என் வேலையை பார்க்க போகிறான், பண்ணையில் வேலை செய்கிறவன், அப்போ அவனை ஏற்றி அனுப்பிச்சிட வேண்டியதானே, நான் போகிறது அவன் போகிறது தான் முக்கியம், அதுக்கு வேகமாக போக வேண்டியதுக்காக செஞ்சுருக்கு ஒரு வாகனம்னு. அந்த அறிவு இருக்குல்ல அதுதான் எம்ஆர்ராதா. மதுரைக்கு வந்து போய்கிட்டிருக்காங்க நாடகம் போட, டிவிஎஸ் கம்பெனியுடைய ஒரு லாரி ஒரு ட்ரக்கு மாட்டிக்குது சேரில், ரெண்டு பக்கம் வண்டி நகர முடியாமல் நிற்கிது, எல்லாமும் அந்த வண்டியோட சின்ன வண்டி, அதை வச்சு இழுக்க முடியாது, எப்படி விளக்குறது தெரியல, ஆனால் டிராஃபிக் நிற்கிது, இவர் போகணும். எம்ஆர் ராதா உடனடியாக என்ன செய்கிறாரு, தன் வேனில் இருந்த ஆளை பூரா கீழே இறக்குறாரு, இறக்கி அந்த டிவிஎஸ் வண்டியில் இருக்கிற லக்கேஜை பூரா வாய் தூக்கி நம்ம வண்டியில் ஏற்றுங்கிறாரு. எல்லாத்தையும் ஏற்றுனோடனே லாரியினுடைய இடம் குறைஞ்சிடுது, இவருடைய வேனுடைய இடம் கூடிடுது, கயிறை கட்டி அந்த லாரியை வெளியே எழுத்துறாரு எம்ஆர் ராதா. இது ஒரு அடிப்படை தத்துவம், ஆனால் அது யாருக்கும் தோணாமல் எம்ஆர் ராதாக்கு மட்டும் தோணுது, இந்த வண்டிக்கு இடையே கூட்டு அந்த வண்டிக்கு இடையே குறை இழுத்தா வந்துடணும்னா, இதை கேள்விப்பட டிவிஎஸ் ஐயங்கார் யார் யார் புத்திசாலி அப்படின்னோடனே, அவர் ரெண்டாவது படித்தவருங்க ஊரில் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னொன்னே, அவங்க கிளம்பி அவங்க வச்சுருந்த ஏஜென்சி வந்து பிளைமவுத் காருக்கு, இப்போ டிவிஎஸ் மதுரையில் அவங்க கிளம்பி கொண்டு வந்து பிளைமவுத் காரை கொண்டு வந்து இவ்வளவு சமயோசிதமாக யோசிச்சு அந்த இடத்துல எந்த சிக்கல்லாம் தீர்த்ததுனால இந்த பிளைமவுத் காரை நீங்கள் வச்சுக்கணுன்னா, ராதா சொல்லிக்கிற கிட்ட காசெல்லாம் இல்லை, அதெல்லாம் காசெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் பரவாயில்ல, இந்த சமயோசித புத்தி தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு பாராட்டம் எழுந்துட்டு போதும். அப்படி தான் ஜிடி நாயுடு வந்து எம்ஆர் ராதாவுக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறாரு, பெருசாக படித்ததாக ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தால் பூரா ஒரு இடத்துல எம்ஆர் ராதா கண்டு வியந்த இடம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, தன்னை போல இயல்பாக உடனடியாக தோன்றது, அந்த உடனடியான சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். ராமகிருஷ்ணன் அவர்கள் ப்ரொபசிஷன் போது சொன்னாங்க இல்லையா, அதாவது நாடகத்தில் அன்னன்னைக்கு ஒரு செய்தியை சேர்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு, அதில் ரொம்ப முக்கியம், அதாவது அவருக்கு என்னென்னா நாடகத்தில் அன்னன்னைக்கு எந்த செய்தியை சேர்ப்பார்னா, எல்லா செய்தியும் சேர்க்க மாட்டார், எவனாவது பெரியாரை எதிர்த்து பேசினான்னா, இந்த இயக்கத்தை எதிர்த்து பேசினான்னா, கழகத்தை தப்பாக பேசினான்னா அவனை செத்தான், அதுதான் அவர் கணக்கு. அதில் மாப்போசி ரொம்ப கடுமையாக அன்னைக்கு பேப்பரில் பேசிவிட்டார் பெரியாரை, திராவிடர் கழகத்தை பற்றி இப்போ கடுமையாக பேசிட்டார், பேசுனா அன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தில் ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டு இந்த நாட்டில் மாப்போசியெல்லாம் உயிரோடு இருக்கான் நீ செத்து போயிட்டியம்மா அப்படிங்கிறது, அவனை விடவே கூடாது, இன்னைக்கு சாயந்தரம் ஷோலே காலி பண்ணிடணும் அவனை அப்படிங்கிற முடிவில் வந்திருக்கார் அவர். அப்போ அந்த சமயோசிலிருந்தான் வந்து அவர் அவ்வளோ பிரமாதமாக இருக்க வைக்குது. இப்படி இந்த நூலங்கும் எம்ஆர் ராதாவின் தனிப்பட்ட வாழ்வை பற்றி, அவருடைய இயக்க வாழ்வை பற்றி, அவருடைய திரையுலக வாழ்வை பற்றி, அவரை எதிரியாக கருதினவர்களை பற்றி, எதிரியாக கருதியவர்களெல்லாம் எப்படி திரும்பி பின்னாளில் மறுபடியும் எம்ஆர் ராதா அவர்களை பாராட்டினார்கள் என்பது பற்றி ரொம்ப விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவசியம் அந்த நூலை வாங்கி படிங்க. எம்ஆர் ராதாவின் புகழை பரப்புவோம், பரப்புவதன் மூலமாக பெரியாரின் புகழை பரப்புவோம், பெரியாரின் புகழை பரப்புவதன் பெரியாரின் புகழை பரப்புவதன் மூலமாக சுயமரியாதையை பரப்புவோம். சுயமரியாதையை பரப்புறது தான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். தொடர்ந்து வாழணும்னா இவர் நம்ம யாரையெல்லாம் பிடிச்சிக்கணும்னா, எம்ஆர் ராதா பெரியார் இவர்களெல்லாம் விட்டுறாமல் பிடிச்சிக்கணும், பிடிச்சா தான் இந்த ஊரில் வாழ முடியும், இல்லைன்னா நம்மளை வாழவே விட மாட்டாங்க. தொடர்ந்து வாழ வேண்டியதற்காகவா இந்த புத்தகத்தை படியுங்கள். நன்றி, வணக்கம்.